நீட் விளக்கு கோரும் மசோதா சட்டப்பேரவைகள் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு இன்றுடன் 142 நாட்கள் நிறைவடைந்துள்ளன. ஆட்சிக்கு வந்தது முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்துதான் என அறிவித்த ஸ்டாலின் இன்று வரை அதை செய்யாமல் ஏமாற்றி வருவதாக பெற்றோரும் மாணவர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கலாம். ஜெயக்குமார், வணக்கம், விவரங்களை பதிவு. கண்டிப்பாக பாலாஜி, நீட் விளக்கு கோரக்கூடிய மசோதா தமிழக சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு இன்றுடன் 142 நாட்கள் நிறைவடைந்திருக்கின்றன. ஆனால் இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது நீட்டிற்கு தாங்கள் வந்தவுடன் முதல் கையெழுத்தை போடுவோம் என்றும் அதை எப்படி போட வேண்டும், எப்படி விளக்க வேண்டும் என்று தங்களுக்கு தெரியும் என்றும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இன்று வரை ஒரு துரும்பையும் கிள்ளி போடவில்லை என்று பெற்றோர்களும் மாணவர்களும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். நீட் விளக்கு கோரக்கூடிய மசோதா கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. மே மாதம் 4ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் பேசிய ஸ்டாலின் இந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கும் அதே போன்று ஆளுநருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த மசோதா மீது அந்த குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு இன்றோடு 142 நாட்கள் நிறைவடைந்துள்ளன. திமுக ஆட்சிக்கு வந்து 1.5 ஆண்டுகள் ஆகின்றது. இதுவரை நீட்டை விளக்கிய பாடமில்லை, நீட் விளக்குவது தொடர்பாக கையெழுத்து போட்ட பாடமில்லை என்று பெற்றோர்களும் மாணவர்களும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாகவே மக்கள் மீதும் மாணவர்கள் மீதும் அக்கறை இருந்திருந்தால் உடனடியாக அது தொடர்பான ஒரு ஆலோசனையை மேற்கொண்டு அந்த நீட்டை விளக்குவது குறித்த ஒரு துரும்பையாவது இவர்கள் கிள்ளி போட்டிருப்பார்கள். அரசியலுக்காகவும் பதவிக்காகவுமே இந்த நாடகம் நடத்தப்பட்டதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் மாணவர்களும் வேதனை தெரிவிப்பதோடு அதே போன்று நீட்டுக்கு எதிராகவும் நீட்டுக்கு பயந்தும் அதனுடைய அச்சம் காரணமாகவும் தற்கொலைகளும் தற்கொலை முயற்சிகளும் அரங்கேறி வருகிறது. அதனை தடுப்பதற்கு இந்த அரசு தவறிவிட்டதாக பகிரங்க குற்றச்சாட்டு எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது பாலாஜி.